விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள வன்னியம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் ராஜபாளையம் நகர போக்குவரத்து காவலராக பணிபுரிந்து வருகிறார். இவர் ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையத்தில் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வந்த தனியார் பேருந்து காவலர் சுரேஷின் பின்னால் மோதியதில் அவர் தலைக்குப்புற கவிழ்ந்து படுகாயமடைந்தார். உடனடியாக அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது.